ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். எந்த செயலும் சொல்லும் அத்தனையும் சிந்தையும் செயலும் சொல்லும் அத்தனை தூய்மை என்றால் அது அறம்னா அவனிடம் பொருள் சேர்ந்தால் நல்லது செய்வார். அடுத்தது இன்பம். அறம் பொருள் இன்பம் அவசியம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புபவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது பண்புள்ள பெண்ணாக இருந்தால் நல்லது தான். பண்புள்ள பெண்ணாக இருந்து அமைந்தால் நிச்சயமாக மனசு போராட்டம் தவிர்க்கப்படும். இல்லையென்றால் மனம் போராட்டம். மனம் போராட்டம் இருந்தால் பொல்லாத காமதேகம் என்ன செய்யும்? மனசை கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். ஆக காமத்தை தணிப்பதற்கு மனைவி வேண்டும். அதுவும் உடம்பை பயன்படுத்தும் முறையோடு பயன்படுத்த வேண்டும். இயல்பி நான் இல் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலைனா வள்ளுவான். உடம்பு இயல்பு, பெண்ணின் இயல்பு, இயற்கையின் அமைப்பு, எந்த அளவுக்கு இல்லற சுகம் அனுபவிக்கலாம், பெண் சுகம் நம்ம உடம்பு எப்படி இருக்குது, இந்த அளவுக்கு மேலே இது பெண் சுகம் வைத்தால் உடம்பு கெட்டுவிடும் என்று உடம்பை பற்றியும் உயிரை பற்றியும் அறிந்து இல்லறத்தை நடத்துகின்றவன் இன்பம். அதுவே இன்பம். பிள்ளைகளோடு பிள்ளைகள் மனைவி மக்களோடு இருக்கலாம். அறம் பொருள் இன்பம். அடுத்து உயிரச்சம். உயிரை பற்றி அஞ்சுகிறது அதுவும் இல்லற சுகத்தை அணிந்தான். உடம்பை பற்றி இருந்தான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பான். அறத்தின் இயல்போடு, உடல் இயல்போடு, பெண்ணின் இயல்போடு, ஆணின் இயல்போடு, தம்முடைய எடுத்துக்கொண்ட கொள்கையின் இயல்பு, எதற்காக பிறந்தோம் என்பது ஆராய்ந்து இல்ப இல்லத்தை குடும்பத்தை நடத்து. அப்போ உடைய இல்லது இன்பத்தை பற்றி அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு அடுத்தது உயிர் அச்சம். அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் அச்சம் நான்கின் திறந்தெறிந்து தரப்படும். ஒருத்தனை வள்ளுவன் தேர்ந்தெடுக்கும் போது இவ்வளோ பண்பு இருக்கணுங்கிறான். அது மாணிக்கவாசகனாக இருக்கணும், அல்லது தாயுமான சாமியாக இருக்கணும். மாணிக்கவாசன் அமைச்சராக இருந்தார். அதெல்லாம் நான்கு அவர் தெரிந்தவர். அறம் பொருள் இன்பம் வீடு தெரியும் அவருக்கு. அவர் தலைமை தாய் அமைச்சராக இருந்தால் வாழ்கிறது அரசாங்கம் மிக சிறப்பாக நடக்கணும். இப்படி உள்ளவனை தேர்ந்தெடுத்துக்கணும். அதை வல்லவன் சொல்கிறான், இப்படி உள்ளவனை தேர்ந்தெடுத்துக்கணும். எங்கே இருக்க வர இருப்பாங்க. உயிரை பற்றி அஞ்சுதல். உயிரை பற்றி பயப்படுதல். அச்சம்னா பயம். உயிரை பற்றி பயப்படுகிறான் என்றால் உயிருக்கு உடம்புக்கு கேடு வந்தால் உயிருக்கு கேடு வரும் தெரியும் அவனுக்கு. அதில் அளவு கடந்து பெண் சுகம் ஈடுபட்டால் உடம்பு கெட்டு போகும். உடம்பு கெட்டால் உடம்புக்கு கேடு வந்தால் உயிருக்கு கேடு வரும். அப்போ வள்ளுவன் அவன் இவ்வளோ பெரிய பெரிய மனிதன் வள்ளுவன். அவ்வளோ. அப்போ உயிர் அச்சம். உயிரை போட்டு அஞ்சுதல் பயப்படுதல். அப்போ உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகின்றவன் உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உடம்புக்கு கேடு வந்தால் உயிருக்கு கேடு வரும் அவனுக்கு தெரியும். தெரிந்திருக்கணும். அவனுக்கு அறத்தை பற்றி அறிந்து கொண்டான், பொருளை பற்றி அறிந்து கொண்டான், பெண் சுகத்தை பற்றி அறிந்து கொண்டான். உயிருக்கு எப்படி கேடு வரும்னா உடம்புக்கு கேடு வந்தால் உயிருக்கு கேடு வரும். அப்போ உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.